சிங்கிள் பசங்க, முரட்டு சிங்கிள் பசங்கெல்லாம் அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க நம்ம கதரை விடும்போது. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பிராங்க் பண்ண போறோம். அதுவும் மாமா தான் பண்ண போறாங்க பிராங்க். என்ன பிராங்க்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஒரு நாலு பிளே பாய்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கு கால் பண்ணி கதரை விட போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ப்ராங்க் பண்ண போகிறோம். இப்போவே எனக்கு சிரிப்பாக வருது. நான் பேசினா கண்டிப்பாக சிரிச்சிருவேன். அதனால் மாமா வச்சு தான் இன்றைக்கி பேச வைக்க போகிறோம். இங்கே ஸ்டைலாக காஸ்ட்யூம் போட்டு சூப்பராக நிற்கிறாரு. இவர் தான் எங்கள் அமிதாப் மாமா. நாலு பேர் நம்பர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அவங்ககிட்ட ஒவ்வொருத்த நம்பராக சொல்லுவேன். ஒரு பொண்ணு பேரும் சொல்லிடுவேன். அந்த பொண்ணு பேரை வச்சு தான் நீங்கள் அவங்க ரிலேஷன் மாதிரி அவன்கிட்ட பேசணும். தம்பி, இந்த பிள்ளையோட இவங்க அவன் பேசுகிறேன்ப்பா. அதான் அதான் அந்த மாதிரி நான் பேசுகிறேன்ப்பா. என்ன உங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க, வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்க, என்னப்பா அப்படி அப்படி பேசணும். சரியா மாமா? அதான் தான் இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க. சிக்ஸ் 6309 தம்பி, படிக்கிற உன் பேர் கிரிவாசன் தானே? என்னப்பா லக்ஷ்மி நம்பர்கிட்ட மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு? ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. என்னப்பா அந்த நம்பர் கேட்டாங்க? எந்த நம்பர் கேட்டால்? இந்த ஓ நம்பர் தான்ப்பா வந்துச்சு. 6308 தான் வருது. ஓ நம்பர்ல இருந்து தான் வருது அப்படி சொன்னாங்க. ஹலோ தம்பி, கிரியா. ஹலோ, யார் பேசுற? கிரியா. ஆமா. ஆமாங்க சார். லட்சுமி தெரியுமா? புரியுதுங்களா? லட்சுமி, லட்சுமி உங்க கூட படிக்கிற லட்சுமி தெரியுமா? லட்சுமி. ஆமா. நான் உங்க வீட்டுல இருந்தா பேசுறேன். சரிங்க சார். அடிக்கடி கால் பண்றீங்க, மெசேஜ் பண்றீங்க, என்ன தைரியத்துல நீங்க அடிக்கடி பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு அடிக்கடி கால் பண்ணிட்டு இருக்கீங்க, மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? நானா? ஆமா. 6380 உங்க நம்பர் தானே? அவங்க நம்பர் நம்பர் கூட தெரியாது சார். ஆனா நான் வந்து ஒரு வாரம் தான் காலேஜ் போனேன். அவங்க யாரு ஆனா ஆள் தெரியும். நான் கால் பண்றதுல மெசேஜ் பண்றது இல்லையா? பண்ணாங்க. மொபைல் அவங்க மொபைல்ல பாத்துட்டு தான் உங்க பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. பாத்துட்டு தான் நான் நம்பரை எடுத்து அவங்களுக்கு தெரியாம இப்ப உங்களுக்கு நான் கால் பண்றேன். என்ன நடக்குது? காலேஜ் சொல்றதே புரியலீங்க சார். தமிழே உனக்கு புரியலையா? கான்டாக்டே தெரியாது சார் எனக்கு. எதுன்னு தெரியாம அப்புறம் எப்படி உங்க நம்பர் அங்க சேவ்ல இருக்கும்? நிறைய இப்ப காலேஜ்ல இருந்தா வேலையை தெரியுங்க எல்லாரும் ரொம்ப நல்லவனா இருக்காரு. பேர் கூட தெரியாது, நம்பர் கூட வாங்கல அப்படின்ட்டு இருக்கான். ஆமா, எனக்கு இந்த நம்பரை நம்ம பிளாக்ல வரணும். செம காமெடி, ஜாலியா இருக்கு. இவங்கெல்லாம் இவங்களை இப்படி வயித்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நாள் நம்மளை வயித்தறிச்சல் படம் வச்சிருப்பாங்க. தப்பிச்சடா ரிதேஷ், தப்பிச்சிட்டேன். அப்படியே பேசிட்டு ரிதேஷ், உனக்கு மூணு தடவை போட்டேன், எடுக்கல, தப்பிச்சிட்டேன். உனக்கு பதில வேற யாரும் ஸ்டே பண்ணு சார். உனே தாண்டா வச்சு செய்யலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன், மிஸ் ஆயிட்டேன். இவனை சூர்யா, இவனை தான் நீ செலக்ட் பண்ணிருக்கோம். ஹலோ சூர்யாவா? தம்பி, நான் உங்க பிரசிங்க சித்தப்பா பேசுறேன். ஹலோ, பிரசிங்க சித்தப்பா பேசுறேன்ப்பா. யாரு? பிரசிங்க சித்தப்பா பேசுறேன். யாசிரா உங்க சித்தப்பாப்பா? சசி, பிரசிங்க சித்தப்பா பேசுறேன். சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி தெரியும் எங்களை? இவர் பெரிய பிஸ்டா.
நம்பர் கொடுத்தாப்ல இல்ல ஸ்டேஷன்ல வந்து கொஞ்சம் கேட்டிருந்தாங்க எல்லாம் அடிக்கடி கால் வருது மெசேஜ் வருது என்ன நடக்குது அப்படின்னு தெரியல அதனால தெரியல எப்படி போயிட்டு புரியலப்பா புரியல காலேஜ்ல என்ன நடக்குது என்ன தெரியும்ல சொல்லுங்கப்பா இங்க ட்ராவல்ல இருக்கீங்களா இல்ல இங்க ஒர்க்ல இருக்காதான்ப்பா அடிக்கடி கால் வருது மெசேஜ் வருது புரியலப்பா இன்னும் சவுண்ட் கேட்க மாட்டேங்குது போட்டோம் ஸ்டேட்டஸ்ல வச்சு நீங்க போட்டு வரீங்க அது எல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் போகும் நம்ம தப்பா வராதா ஆமாப்பா ஆமா பண்ணா நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்களா நான் ஸ்டேட்டஸ்ல வைக்கலையாப்பா உங்க போட்டோம் என் பேரு பத்தி நீங்க நான் உங்க மொபைல பாத்துட்டு தான் நான் கேட்கறேன் போங்க நான் வைக்கலையே வெளியில வந்து இந்த மாதிரி சரியா பயன்படுத்த எனக்கு நடுங்குது மாம் உண்மையிலேயே லிஸ்ட்லயே கிடையாது ரித்தே சர்மா தான் இருந்தான் அவன் எடுக்கல அதனாலதான் நீங்க மனதை தீக்கி பண்ண ஹலோ ஹலோ யாரு சர்மாவா ஆ பாட்டே பயங்கரமா இருக்கு காதல் பட்டா வச்சிருக்கீங்க யாரு நீங்க தான் வச்சிருக்கீங்க உங்க மொபைல்ல தானே வச்சிருக்கீங்க அது என் மொபைல்ல தான் வச்சிருக்கீங்க நீங்க யாருன்னு கேட்டேன் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சா நான் யாருன்னு சொல்லணுமா ஆன்லைன் ஸ்கூல்ல தானே படிக்கிறீங்க ஆமா தேவி தெரியுமா ஆமா தேவி சுத்தமா பேச என்ன டவுட் வரும் காலேஜ் கேட்கணும் போய் பத்து நாள் கூட ஆகுங்க எப்படி பொம்பளை பிள்ளையில உங்களை தான் இங்கே காலேஜுக்கு நான் நினைச்சது வீட்டில் பயங்கர பிரச்சனையா சொல்லி இப்போ நம்பரை எடுத்து உனக்கு கூப்பிடுறேன் சரி ஓகே என்ன சரி ஓகே இதான் லாஸ்ட் வானிக் ஓகேவா சும்மா தேவையில்லாம ஃபோன் பண்ணுறேன் சும்மா இதுக்காக ஃபோன் பண்ணுறேன் இந்த வேலையை வச்சுக்கிற கூட ஓகேவா நான் ஃபோன்லாம் பண்ணவே இல்லை அடுத்த மெசேஜ் எதுவும் வரக்கூடாது சரி ஓகே
டவுட் கேட்டேன் நீ அநியாயமா போய் சொல்ற மாமா என் கண்ணு மாதிரி ரூம்ல வச்சு அவள் நேரம் கடலை போட்டுட்டு இருப்பான் டவுட் தான் ஃபஸ்ட் டைம் மாமா வச்சு ப்ராங்க் ஃபஸ்ட்டு ப்ராங்க் பண்ணியிருக்கேன் மாமா வச்சு தான் பேசி செம்ம காமெடி அல்டிமேட் வீடியோ பார்க்கும்போது செம்ம ஃபன்னாக இருக்க போகுது எல்லாரும் வந்து நம்மளை எத்தனை நாள் வயிறறிய விட்டு சிங்கிள் பசங்களை அவங்களுக்கு நம்ம ரிவெஞ்ச் எடுத்தாச்சு சிங்கிள் பசங்க முரட்டு சிங்கிள் பசங்கள்லாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுங்கள் வேற ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்.